நீங்க இப்ப எப்படி பேச போறீங்கன்னா, ஒரு படத்துக்கு ரிவ்யூ எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எல்லார பத்தியும் பேசணும். அதாவது வேணாம்ப்பா, ஏற்கனவே வாய்க்கா தகராறு நிறைய இருக்கு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே ஆக்சுவலாக வந்தவுடனே ஒரு ஸ்கூல் போன ஒரு ஞாபகம் வருது. அது மலரும் நினைவுகள் அப்படிலாம் இல்லை, அது ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும்போது ஸ்டேஜே வந்து ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வெறும் பசங்களாக உட்காந்துன்னு இருக்கோம். ஏன்பா 20 கூப்பிட்டுருந்துருக்கலாம், ஐ மீன் இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு. அதுதான் என்னமோ வரல. ஓகே, ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ சிக்ஸர் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நாங்கள் நம்பி எடுத்திருக்கோம். நீங்களும் அந்த பார்த்து நல்லபடியாக எழுதி இந்த மாதிரி ஒரு புதுசாக ரெண்டு ப்ரொடியூசர்ஸ், அவர் சொன்ன மாதிரி தான் ரெண்டு சின்ன பசங்க தான், இது ஒரு அவங்க ஒரு பேஷனாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது நிச்சயமாக பெரிய வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் தான் நிறையா ஹெல்ப் பண்ணோம். இது ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்த படம்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீதரும் நம்ம நண்பர் தான், தினேஷ், வைபவ் ப்ரோ அண்ட் சிவகார்த்திகேயன், அனிருத், அவரும் எல்லாமே ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தான் வந்து நல்லா எழுதி நல்லபடியாக பெருசாக கொண்டு வரணும். வைபவ் அவர் வந்து அதான் நல்லா நேச்சுரலாக நடிக்கிற ஒருவர், நல்ல கதை செலக்ட் பண்ணுறதும் வந்து அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதுக்கு நிச்சயமாக இந்த படமும் ஜஸ்டிஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அண்ட் இளவரசு சார் அவரும் அப்படி தான், இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட வைபவ் பிறகு ரெண்டு ஃப்ரெண்டுனே சொல்லலாம். அவரும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இந்த படத்தில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கார். அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி பற்றி சொன்னார் அவரும் வைபவும். அவங்களுக்கும் ஸ்ரீரஞ்சனி மேடம்க்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை பற்றி ஏனோ வைக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலை, அதனால ஒன்றும் இல்லை. எனிவே இதை சொல்கிறது அந்த கெமிஸ்ட்ரி அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் ராதா ரவி சாரும் நடிச்சிருக்காரு, அவர் வந்து நம்ம ஒரு ஷாட் நல்லா பண்ணோன்னா அவர் பாராட்டுவார், அதுக்கு அவர் பாராட்டமே இருக்கலான்ற மாதிரி தான் பாராட்டுவார். எப்படி இருக்குன்னா சூப்பராக பண்ணடா அப்படிம்பாரு, இது பாராட்டுறாரா திட்டுறாரா, இதுக்கு எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டுறாருன்ற மாதிரி. பட் அதை நம்மளை பாராட்டி தான் இருப்பார். சரி ஓகே, இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவரும் வந்து இதில் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நல்ல என்கரேஜாக இருந்து. ஸோ அவரும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு தினேஷ் நான் வந்து ரொம்ப தான் ஒரு சாதாரண ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்திருக்கான்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீதர் புரம் அப்படி தான் நம்மளுடைய ரொம்ப நாள் நண்பர். அந்த முகப்புத்தகம் நடிக்கும்போது சிவகார்த்திகேயன் கூட முத முதல்ல அவரை பார்த்தது. ஸோ இன்றைக்கி அவரும் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்றதும் ஹாப்பியாக இருக்குது. முத்தையா சார் அவர் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த டைம் தான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம். அப்பவும் வந்து ஷூட்டிங் நடுவில் ஃபோனில் பேசி பேசி ஆறுதல் சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாட்டையும் பேசிவிட்டு இங்கே ஷார்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காரு. ஜிப்ரான் அவரும் நல்ல ஒரு நல்லாயிருக்கும் வந்து ஜென்ரலாக அவருக்கு வந்து ஆர்ஆர் வந்து நல்லா போடுவாருங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த படத்தில் சாங்கும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அவருக்கும் வந்து இந்த இங்கே அதாவது ஒரு புது டீமுக்கு வந்து அவர் நிச்சயமாக இப்போ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான், அவரை ஒத்துக்கிட்டதும் சந்தோஷம். ரவீந்திரன் சார் அவர் ரொம்ப இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், அவரும் வந்து இதில் ஒரு சின்ன பசங்க இவங்கள நம்பி இதை வந்து ஏற்றுக்கிட்டு இதை வந்து அவரும் வந்து இதில் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த படம் வந்து நீங்கள் எழுதுறதுல தான் அது வந்து பெருசாக சேரணும். ஸோ நல்லபடியாக எழுதி இந்த படத்தை ஒரு ஹிட் படமாக ஆக்கிறதுக்கு உங்களால் முடிந்த எல்லாத்தையும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். படமும் அதுக்கான ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புனீங்கன்னா சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.